ஹலோ பிட்டிஸ் நான் உங்கள் அஜயசாயத் கிரேட் சிக்ஸ் ஃப்ரம் பிரிம் புட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்று எஸ் இ கர்மயோகி அப்பாவோட வரிகளை கேட்கலாமா? மனித சுபாவத்தின் அடிப்படையான உருவங்கள். 22வது உருவம், கெட்டதில் நல்லதுண்டு, நல்லதில் கெட்டதுண்டு. நன்றி. ஹலோபடி, இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்த்தாங்க பார்க்க போறோம். அவங்க யாருன்னா பாரதியார். நான் அஜய் சதியார் வரும் கிரேட் 3B ஃப்ரம் பிரிம் புட்ஸ் கார்டன் ஸ்கூல். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த சுப்பிரமணிய பாரதியார். மக்கள் மனதில் விடுதலை உணர்வை கவிதை மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் மூட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் 11 நாள் 1882 ஆண்டு சின்னசாமி ஐயர் லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு இட்ட பெயர் சுப்பிரமணியன். ஆங்கில கல்வியை வெறுத்தார். இளமையிலே பாரதி என்றும் பட்டம் பெற்றார். மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். இவரை சுப்பையா, முண்டாசு கவிஞன், தேசிய கவி என்பது மக்களால் போற்றப்பட்டவர். விடுதலை பாடல்கள் மட்டுமின்றி கண்ணன் பாட்டு, குவில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்னும் முப்பெரும் பாடல்களை ஏத்தினார். இந்நாட்டின் எல்லா மக்களும் அறிவோடு திகழ வேண்டும் என்று விரும்பினார். அறிவையே தெய்வம் என்று போற்றுகிறார். குழந்தைகளுக்காக பல பாடல்களை இயற்றியுள்ளார். தான் வாழ்ந்த 39 ஆண்டுக்குள்ளேயே எண்ணற்ற கருத்துக்களை தந்தவர் பாரதியார். இதனால் இவளை மண்ணை காத்த மாண்டர்கள் என போற்றப்படுகிறார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி ராஜகுமாரி, தமிழாசிரியை, பிரிம் பட்ஸ் கார்டன் டோல்கேட் பிரான்ச். சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம்ல. அந்த சிலப்பதிகாரத்தில் வர கோவலன், அந்த கோவலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, கலை உணர்வு மிக்கவன், கலைக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டவன், கலையில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அதே மாதிரி ஏழைகளுக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அதே மாதிரி கண்ணகி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அழகில் திருமகள் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப பேரழகாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவளோட குணத்தை வந்து போற்றுகின்ற ஒரு நல்ல பண்பு மிக்கவள், கற்புத்திறன் கொண்டவள் தான் கண்ணகி. இவங்க ரெண்டு பேருமே மனையறம், அதாவது திருமணம் செய்து இன்பமாக வாழ்ந்து வந்தாங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.